Shankar IAS Academy, number one IAS Academy in India. And it's in the Anna Dravid Munete Kalakatin Sarbil Kalakat Nudia Erekala Puduce Ralaga Pudukulwal and it's in the Anna Dravid Munete Kalaga Utumata Thunderglar. Our day, Prithiaga, Pudukulu Sarbile, Pudukulile. இடைக்கால பொதுச்செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற அண்ணன் எடப்பாடி அவர்களின் சார்பில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இன்றைய தினம் தேர்தல் ஆணையத்தின் கூட்டத்தில் நானும் நம்முடைய கழகத்துடைய தேர்தல் பிரிவு செயலாளர் நம்முடைய பாசத்திற்குரிய அன்பு சகோதரர் திரு பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களும் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை குறிப்பாக இன்றைய இந்த அஜெண்டாவே வாக்காளர் அடையாள அட்டையுடன் ஆதார் கார்டினை இணைக்கின்ற ஒரு அஜெண்டா. எனவே இந்த அஜெண்டா குறித்து விவாதத்தில் பங்கு பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கருத்துக்களாக பொதுவாகவே வாக்காளர் பட்டியலில் பல்வேறு குளறுபடிகள், அதாவது மிஸ்மேட்சிங் என்று சொல்வார்கள். ஏ படம் வைக்கிறதுக்கு பதிலாக பி படம் வச்சுருவாங்க. அதே போன்று ஒரு தெருவில் வரிசையாக வந்து டோர் நம்பர் வந்து இருக்கும், 64, 65, 66, 67. 64 உள்ளவர் வந்து பாகம் ஒன்றில் போய் ஓட்டு போடுவார். அதே போன்று 10 அட்ரஸ் 10 65 இருக்காது, 66 இருக்காது, 67 இருக்காது. 68வது வீடு வந்து வேற ஒரு பாகத்தில் வரும். ஆனால் நடுவில் அந்த 4 வீடினுடைய விலாசம் வந்து வேறு எங்கேயோ தூக்கி போட்டுருவாங்க. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு வகைகளிலே பல்வேறு குளறுபடிகள் எல்லாம், அதாவது இறந்தவர்கள் வந்து அதையெல்லாம் நீக்கணும்னு சொல்லி எவ்வளோ தடவை வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒவ்வொரு தொகுதியிலும் மனு கொடுத்து கூட அந்த இறந்தவர் நீக்கலை. அதே போல் ஷிஃப்டடு, இங்கே ஒருத்தர் சென்னையில் ஓட்டு வச்சிருப்பார், அதே போல் வெளி மாவட்டத்துலேயும் போய் அவர் ஓட்டு வச்சிருப்பார், அங்கேயும் ஓட்டு போடுவார், இங்கேயும் ஓட்டு போடுவார். ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைத்தாக வேண்டும். எனவே வந்து ஒரு 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 ஃபேர் எலக்ட்ரல் ரோல், அதாவது ஒரு பியூரிஃபிகேஷன், எலக்ட்ரல் ரோலை பொறுத்தவரையில் 100% அளவுக்கு வந்து ஒரு ஜென்யூனிட்டி இருக்க வேண்டும் என்ற அந்த கருத்தின் அடிப்படையில் எங்களுடைய கருத்தை சொன்னோம். அதையெல்லாம் வந்து குறித்து வைத்திருக்கலாம். எனவே இந்த ஆதாரை வந்து இணைப்பதன் மூலம் இது வந்து நிச்சயமாக ஒரு முற்றுப்புள்ளி வரும் என்கின்ற இது இந்த மாதிரி இந்த குளறுபடிக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வரும் என்ற அந்த கருத்தை சொல்லியிருக்கோம். அதே நேரத்தில் அந்த 11 டாக்குமெண்ட்டும் வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கூட இருந்து வாக்காளர் வந்து என்ரோல் பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. எனவே அந்த கருத்தெல்லாம் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு பியூரிஃபிகேஷன் ஆஃப் எலக்ட்ரல் ரோல், 100% அளவுக்கு ஒரு ஓட்டு ஒருவருக்கு. அதனால் வந்து அந்த அடிப்படையில் அந்த கான்செப்டில் எங்கே இருந்தாலும் சரி ஒரு ஓட்டு தான். அவங்க வந்து திருச்சியில் ஒரு ஓட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சென்னையில் ஒரு ஓட்டு போட்டுட்டு, இல்லை பக்கத்தில் பெரம்பலூர் மாவட்டத்தை ஓட்டு போட்டு, இங்கே ஓட்டு போட்டு, திருவள்ளூரில் போய் ஓட்டு போடுறது, இந்த மாதிரியான வந்து இந்த தில்லுமுள்ளுகள் அறவே ஒழிக்கப்பட வேண்டும் என்ற வகையில் வந்து எங்களுடைய கருத்துக்களை வந்து நாங்கள் வந்து முன் வச்சோம். அது வந்து கண்டிப்பாக வந்து அதற்கேற்ற வகையில் ஆமோதிக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் குளறுபடிகள் வந்து டெத்து, ஷிப்டடு, மிஸ்மேனேஜ்மெண்ட், மிஸ்மேனேஜ் பண்ணி போட்டோ விட்றது, அதன் பிறகு வந்து வாக்காளர் அடையாள அட்டை வந்து பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தருக்கு 6 வாக்காளர் அடையாள அட்டை இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஆதார் அட்டை இணைப்பதன் மூலமோ இல்லை என்று சொன்னால் இந்த 11 வகையான டாக்குமெண்ட்டு எலெக்ஷன் கமிஷன் மென்ஷன் பண்ணியிருக்கு, அதை இணைப்பதன் மூலம்தான் வந்து இது போன்ற அந்த குளறுபடிகள் இல்லாமல் தவிர்க்கப்படும். முழுமையான அளவுக்கு ஒரு ஒரு பியூரிஃபிகேஷன் 100% வந்து அந்த டெத்து, ஷிஃப்டடு, அதே போல் போலி வாக்காளர்கள் முழுமையாக இருக்கவே கூடாது. அதற்கேற்ற வகையில் எலெக்ஷன் கமிஷன் வந்து இன்றைக்கி வந்து தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்த வேலையை பணியை வந்து செய்து 100% அளவுக்கு வந்து ஒரு எந்தவித தவறில்லாத ஒரு வாக்காளர் பட்டியல் வந்து அளித்திட வேண்டும் என்று அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் சொல்லியிருக்கிறோம். ஆதாரம் இணைக்கணுங்கிறது தான் அனைத்து இந்திய அண்ணா திமுகவினுடைய கொள்கை. நாங்கள் அதை வலியுறுத்துகிறோம். அதை செய்ய முடியாத போது 11 துணை டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக அடையாள அட்டை, பாஸ்போர்ட்டு, டிரைவிங் லைசன்ஸு, பேங்க் பாஸ்புக், அது ஏதோ ஒன்றையாவது கண்டிப்பாக இணைக்கணுங்கிறத நாங்கள் வலியுறுத்தி பொதுச் செயலாளர் சார்பாக சொல்லியிருக்கிறோம். ஏன் சார்? ஏன்னா அப்போதான் போலி அட்டைகள்ஷன் ஆஃப் வந்து எலக்ட்ரல் ரோல், அதாவது 100% அளவுக்கு ஒரு ஜென்யூனிட்டி இருக்கணும். இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து
இறந்தவர்களே பார்த்தீங்கன்னா ஒரு 5% வந்து இன்னைக்கு வந்து நீக்கல. இன்னைக்கு ஷிப்டட் வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல போயிடுவாங்க, ஆனால் ரெண்டு இடத்துல பேர் இருக்கும். அதே போல் வந்து ஒரு வீட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து 4 பேர் 5 பேர் இருப்பாங்க. 5 பேருக்கு வந்து 10 ஓட்டு, 2 ஐடென்டிஃபிகேஷன் கார்டெலாம் இருக்குது. அதெல்லாம் நாங்கள் வந்து சொன்னோம், இந்த மாதிரி உங்களுக்கு வேண்டிய ஆதாரங்களோடு கொடுத்துருக்குறோம். கண்டிப்பாக வந்து இதெல்லாம் எலிமினேட் பண்ணோம்னா ஒரே விஷயம், நம்ம தேர்தல் பிரிவு சொன்னது போல் ஆதாரை இணைப்பது இல்லை என்று சொன்னால் தேர்தல் கமிஷன் வந்து 11 வகையான டாக்குமெண்ட் கொடுத்துருக்கு. அதெல்லாம் வந்து முழுமை பெறுன அடிப்படையில் அதை ஒத்து தான் வந்து புதிய வந்து வாக்காளர் பட்டியல் நீங்கள் தயாரிக்கணும். அப்படி தயாரிப்பதன் மூலமாக கிட்டத்தட்ட வந்து வாக்காளர் பட்டியலில் எந்த குளறுபடியும் இருக்காது என்கின்ற அந்த கருத்தை நாங்கள் சொல்லியிருக்கோம். ஒரு நிமிஷங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நம்முடைய அண்ணன் கழகத்துறை இடைக்கால பொதுச் செயலாளர் அந்த நீபிஎஸ் சார்பில் நானும் நம்முடைய தேர்தல் பிரிவு செயலாளர் தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். அதனால வேற வந்து பார்ட்டிசிபேட் பண்றதெல்லாம் எங்கிட்ட கேட்காதீங்க. நீங்க ஏதாவது தேர்தல் அனைத்து கேளுங்க, நாங்க எங்க கட்சி சார்பில் என்ன வேலைங்க? இல்லை, போலீஸ்க்குலாம் என்ன வேலை? நிருபர்கிட்ட பேசுகிறத கூட பேசக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா நீங்கள்? ஆ, தப்புங்க, அதெல்லாம் தப்பு. சொல்லுங்கள், எங்கள் கட்சி சார்பில் நாங்கள் கலந்துட்டோம், பொது எடப்பாடியாருடைய சார்பில் நாங்கள் கலந்துட்டோம், அவ்வளோதான். ஏங்க, நாங்கள் எந்த கட்சியின் சார்ந்தவர்களே தெரியாதவர் போயிட்டு நாங்கள் எப்படிங்க போய் சொல்ல முடியும்? எங்கள் கட்சி சார்பில் ரெண்டு பேர் தாங்க கலந்துக்கணும். அண்ணன் இப்போ பொதுச்செயலாளர் இபிஎஸ் சார்பில் ரெண்டு பேர் தான் கலந்துக்கணும், நானும் நம்முடைய பொல்ல ஜெயராமனும், போதுமா? ஏங்க, நீங்கள் இப்போ வந்து நல்லா பார்க்கணும், நீங்கள் அதிமுக பட்டுக்கோட்டைக்கு விலை கேட்டா கொட்டப்பாக்கு சொன்னாங்களாம், அது ஒரு பழமொழி. பொள்ளாச்சி சரியான பழமொழி சொல்றாரு, என்னோட பழமொழி எக்ஸ்பெர்ட் போல இருக்காரு. கேட்டது அவர் என்ன, 2 லட்சம் கோடி போச்சுப்பா, 2 லட்சம் பேருக்கு வேலை போச்சுப்பா. ஏன்னா இன்னைக்கு வந்து வேர்ல்டு லெவலில் இன்னைக்கு செமி கண்டக்டருக்கு வந்து அவ்வளோ டிமாண்ட் இருக்குது, அவ்வளோ மார்க்கெட்டிங் இருக்குது. அப்படி வந்து செமி கண்டக்டருக்கு டிமாண்டு மார்க்கெட்டிங் வந்து இங்கே இருக்கிற இப்போ இது நம்முடைய ஃபாக்ஸ்கானோ அதே போல் வேதாந்தாவும் தொழில் செய்ய முன்வரும்போது அவளை ஊக்கப்படுத்துறதை விட்டுட்டு இப்படி கோட்டையை விட்டுட்டீங்களப்பா அப்படின்னு கேட்டால் அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் எப்படி எப்படியோ சுற்றி எங்கெங்கேயோ போகிறாரு. அப்போ அவர் இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி என்ன, கமிஷன், கலெக்ஷன், கரெக்ஷன், இந்த மூணு தான். அதான் காரணம், ஏங்க யாராவது ஏதாவது சொல்லிட்டு போங்க, அதெல்லாம் சீரியஸ் எடுத்துக்காதீங்க, விடுங்க. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.